அனைவருக்கும் டிவைன் ஹிலேட்டின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு நற்பவி தாந்திரீகம் பிரமிடுகளில் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். ஓம் மகாலட்சுமி சேவித்மகி விஷ்ணு பத்னி சேதீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். இந்த நற்பவி என்ற வாசகத்தை நாம் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருந்தால் நமக்கு நல்ல வைப்ரேஷன், அதாவது பாசிட்டிவான வைப்ரேஷன் ஏற்படும். வீடுகளில் எப்படிப்பட்ட தீய சக்தி இருந்தாலும் சர்வசாதாரணமாக ஓடிவிடும். அவரவர்கள் வீட்டிற்கு சக்தி இல்லை என்று கூறுகிறார்கள், நமக்கே சக்தி இல்லை என்று கூறுகிறார்கள். நாம் பல தாந்திரிகங்களை பயன்படுத்தி தொழிற்சாலைகள், கடைகள் மற்றும் வீடுகளுக்கு சக்தியேற்றி கொண்டிருக்கிறோம். யாகங்கள் செய்து எங்களுடைய டீம் மூலமாக யாகங்கள் செய்கிறோம். இங்கு பார்க்கக்கூடிய தத்துவம், முக்கியமான தத்துவம் ஆண்டனா தத்துவத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த ஆண்டனா தத்துவமானது மிக மிக அற்புதமான தத்துவம். இது பிரமிடுகளுக்கு மேலே வைக்கும் பொழுது பிரமிடுகளுக்கு 1000 மடங்கு சக்தி என்று வைத்துக்கொண்டால், 10,000 மடங்கு, 100,000 மடங்கு அதிகப்படியான சக்தியை எடுத்து கொடுப்பது இந்த ஆண்டனாக்கள். எப்பொழுதும் ஒரு ரேடியோ கரகரப்பு இல்லாமல் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் ரேடியோவுக்கு ஆண்டனா தேவைப்படுகிறது, டிவிக்கு ஆண்டனா தேவைப்படுகிறது, இன்னும் செல்போன்களுக்கு ரிசீவர்கள் என்ற ஆண்டனா தேவைப்படுகிறது. எப்படி இருந்தாலும் ஆண்டனா மிக அற்புதமாக, அதாவது 100 மடங்கு, 1000 மடங்கு, 1,000,000 மடங்கு, 1,000,000,000 மடங்கு என்று சக்திகளை அதிகரிப்பு கொடுப்பதில் இந்த ஆண்டனாவுக்கு நிகர் உலகத்தில் எதுவும் இல்லை. அதுவும் காப்பர் பொருளில் செய்யப்பட்ட ஆண்டனாவானது மிக அபரிதமாக சக்தி கொடுக்கும். நற்பவி என்ற வாசகத்திற்கு மிக மிக அருமையான ஒரு பலன் இருக்கிறது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையே புரட்டி நல்ல உயர்வான தன்மை கொண்டு செல்லும் என்று 8 வீடியோக்களில் நாம் பார்த்திருக்கிறோம். 8 வீடியோக்களில் ஒரு தன்மையும் நற்பவி எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்திருக்கிறோம். இது 9வது வீடியோ. இப்பொழுது ஆண்டனா, நற்பவியினுடைய ஆண்டனா எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். இந்த ஆண்டனாவை பொறுத்தவரையில், காப்பர் ஆண்டனாவை பொறுத்தவரையில், வீடுகளில் நீங்கள் வீட்டிற்கு மேலே ஆண்டனா, அதாவது நீர் தொட்டிக்கு மேலே காப்பர் ஆண்டனாவை வைத்து அங்கிருந்து ஒயர் கனெக்ஷன் செய்து நம்முடைய பூஜை அறையில் அந்த ஒயரானது பூஜை அறையில் வந்து முடிவடைவுகளாக இருந்தால் பூஜை அறைகளுக்கு தெய்வ கடாட்சங்கள் வருவது என்பது 100% உண்மை, உண்மை, உண்மை. நானும் அதை பற்றி, அதை போலவே நாங்கள் மேலே எங்களுடைய இந்த மெடிடேஷன் ரூம், அதாவது தியான அறைக்கு மேலே தொட்டியானது பிரமிடிலேயே நாம் செய்திருக்கிறோம். அதை இன்னொரு பதிவில் காட்டுவோம். நம்முடைய வாட்டர் டேங்க் தொட்டியே பிரமிடு தத்துவத்தில் தான், பிரமிடாகத்தான் நாம் ஓடுகளில் செய்து வைத்திருக்கிறோம். அதற்கு மேல் நாம் ஆண்டனா வைத்திருக்கிறோம். அந்த ஆண்டனாவானது நம்முடைய பூஜை அறை வரையில் சித்த புருஷர்கள் மிக எளிமையாக வந்து செல்வதற்குரிய ஒரு கம்யூனிகேட்டிங் செய்வதற்குரிய ஒரு அற்புதமான ஒரு நிலைதான் இந்த ஆண்டனா. சரி, இந்த ஆண்டனா வேறு எங்கெல்லாம் பயன்படுகிறது யோக நிலையில், அதாவது சித்தர்களுடைய நிலையில் பயன்படுகிறது என்றால், ஜீவசமாதி அடையக்கூடிய சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்து அந்த குழிக்குள் அவர்களை அமர வைத்து தான் அவர்களை வந்து சமாதியை மூடுவார்கள். அந்த ஜீவசமாதிகளில் சக்திகள் ஏற வேண்டும், சக்திகள் மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சித்த புருஷருடைய தலைமாட்டில் அந்த காப்பர் கம்பிகளை, அதாவது எர்த்து கம்பி என்று சொல்வார்கள், வீடுகளுக்கு கொஞ்சம் சிறிது மோட்டாவாக போடுவார்கள், அதாவது இந்த கம்பி, அதாவது இப்படிப்பட்ட கம்பி, இந்த அளவுக்கான கம்பி. ஏனென்றால் மிக மெல்லிய கம்பி போட்டால் நாளடைவில் அது நைந்து போய் இந்த கம்பியானது இடையில் கட்டாகிவிட்டால் கம்யூனிகேஷன், அதாவது சித்தருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் குறைந்துவிடும் என்பதற்காக இந்த அளவிற்கு கம்பி, ஒரு திடமான கம்பியை சித்தருடைய தலைமாட்டிலிருந்து கனெக்ட் செய்து மேலே கொண்டு வந்து அந்த ஜீவசமாதியினுடைய மேல் பக்கம் அந்த கம்பியை இணைத்து வைப்பார்கள். இது அநேக நபர்களுக்கு இந்த ரகசியமானது நிச்சயமாக தெரியாது. ஏனென்றால் சித்த புருஷர்களுடைய சமாதிகளில் சித்த புருஷர்களை ஜீவசமாதியாக செய்யும் பொழுது பல தாந்திரிகத்தினுடைய தன், அதாவது திருநீர் மூட்டை மூட்டையாக அங்கு வைப்பார்கள். ருத்ராட்சங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொட்டுவார்கள். ஏனென்றால் அவைகள் எப்பொழுதும் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஆனது இந்த துணைப்பொருள்கள் மூலமாகத்தான் நம்ம கம்யூனிகேட் செய்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டனாவானது ஜீவசமாதிகளின் இந்த ஆண்டனா வைத்தால் தான் உள்ளே இருக்கு ஜீவசமாதியிலிருந்து சித்த புருஷர்கள் எப்பொழுதும் தங்களுடைய சக்திகளை வெளிக்கொணர முடியும். இருந்தாலும் ஆண்டனா இருந்தால் மிக எளிமையாக அவருடைய சக்திகளை அவர்கள் வெளியே கொண்டு வந்து நம்மளுடைய வைப்ரேஷனோடு அவர்கள் இணைப்பதற்கு அது மிக சாத்தியமாக இருக்கும். எனவே இந்த நற்பவி
என்ற மந்திரங்கள் மொத்தம் 9 வீடியோக்கள் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த 9 வீடியோக்களிலும் ஒரு வீடியோக்களிலும் ஒரு தத்துவங்களை குறுகிய நேரங்களில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஏனென்றால் நீண்ட நேரம் பதிவு செய்தால் அநேக நபர்கள் ஸ்கிப் செய்துவிட்டு வெளியே சென்று விடுவார்கள். இது ஏதாவது கதையை சொல்லுகிறார் என்று போயிடுவார்கள். இந்த வீடியோக்கள் பார்ப்பதற்கும் இதை கேட்பதற்கும் இதை உணர்வதற்கும் ஒரு சித்தர்களுடைய ஆசீர்வாதங்களும் பிரபஞ்சத்தினுடைய கடாட்சங்களும் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட மகா தத்துவம் கொண்ட நற்பவி பிரமிடுகள் தத்துவங்கள் மொத்தம் 9 வீடியோக்கள் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இதற்கு முன்பு 8 வீடியோக்களும் இது 9வது வீடியோவாக பதிவு செய்திருக்கிறோம். இது மகா மகா சக்தி வாய்ந்த, அதாவது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு யாரும் நமக்கு துணை தேவையில்லை. பிரபஞ்சங்களுடைய சக்திகளும் பஞ்சபூத சக்திகளும் பஞ்சபூதங்களுடைய சக்திகளில் வரக்கூடிய நமச்சிவாயா என்ற இந்த தத்துவங்களும் இருந்தாலே நமக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேர்ந்துவிடும். அப்படிப்பட்ட மக தத்துவம் கொண்ட இந்த நற்பவி தத்துவமானது இங்கு நமச்சிவாயா என்று பஞ்சபூத தத்துவங்களில் இருக்கும். இது சிதம்பர சக்கரம். இதிலிருந்து தான் சக்திகளானது வெளியே வருகிறது. சிதம்பர சக்கரம் என்பது இங்கு இருக்கக்கூடிய அந்த நமச்சிவாயை பிரித்து பல வகையில் நம்மால் உருவாக்க முடியும். அதை அப்படிப்பட்ட மகா தத்துவம் கொண்ட இந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய இணைப்பு தத்துவம் தான் இந்த நற்பவி பிரமிடுகள் தத்துவம். இந்த நற்பவி பிரமிடு தத்துவங்களை நாங்கள் விற்பனையும் செய்து வருகிறோம். எங்களுடைய கிளைண்டுகள் இதை நிறைய நபர்கள் வாங்கியிருக்கிறார்கள். நீங்கள் நற்பவி மந்திரங்களை ஜெபித்தாலும் சரி, அல்லது பிரமிடுகளை வாங்கி நற்பவி மந்திரங்களை ஜெபித்தாலும் சரி, அல்லது உங்களுக்குரிய தாந்திரிகங்களை நற்பவி என்று ஜெபித்தாலும் சரி, அது 100% வேலை செய்யும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த தாந்திரிகங்களை தாந்திரிக முறையில் சித்தப்பிரசுரம் மூலமாக எங்களுக்கு கிடைத்த தாந்திரிகங்கள் இது. இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான தாந்திரிகங்களும் தாந்திரிக பொருள்களும் நம்மிடம் இருக்கிறது. அதாவது சக்தி வாய்ந்த அஞ்சனக்கல் பால்கள் இருக்கிறது, பந்துகள் இருக்கிறது, அஞ்சனக்கல் தத்துவங்கள் இருக்கிறது, இன்னும் தாயத தத்துவம், இன்னும் மை தத்துவம் என்று எல்லா தத்துவங்களும் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்குரிய தத்துவம் எது என்று நீங்களே செய்து பாருங்கள். செய்யலாம், யார் என்றாலும் எதைவென்றாலும், அதாவது அறிந்துவிட்டால் அதை செய்வது, அதாவது கண் பார்க்கிறது கை செய்கிறது என்ற ஒரு பழமொழி உண்டு. அதனுடைய அடிப்படையில் நீங்களே இப்பொழுது உங்களுக்கு பேசிக், அதாவது அடிமட்டத்திலிருந்து உயர்வான நிலை வரையும் உங்களுக்கு எல்லா தத்துவங்களும் கூறப்பட்டிருக்கிறது. வீட்டில் இப்படி, அதாவது உப்புகள் நிறைந்த பானைகளை வைக்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் வரும். இங்கு இருக்கக்கூடியது மகாலட்சுமி, குபேர மகாலட்சுமி விளக்கு. இப்படி மகாமகா தத்துவம் கொண்டது. வீடுகளில் பச்சை கற்பூரங்கள் வீடுகளில் வைக்கும் பொழுது தீய சக்திகள் மிக அற்புதமாக வெளியே செல்லும். உடனுக்குடனாக நீங்கள் நற்பவி மந்திரங்களை ஜெயிப்பதன் மூலமாக நம்முடைய உடம்பிற்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்த முடியும், நம்முடைய வீட்டிற்கு ஏற்படுத்த முடியும், நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய குடும்ப நபர்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நற்பவியினுடைய நன்மை அவருக்கு செல்ல வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இந்த நற்பவி ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு டெலிபதி மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அளவிற்கு இது சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் நற்பவி என்றால் நற்கதி என்று அர்த்தம். அதாவது நல்லது நடக்க, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் என்று பகவத்கீதையினுடைய வாசகத்தினுடைய அடிப்படையில் இந்த நற்பவி மந்திரத்தை, நீங்கள் நற்பவி தாந்திரிகத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். எல்லோரும் இன்புத்திருக்க நினைப்பது வேறு அல்லாமல் வேறொன்றும் அறியேன் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.